ஆடி மாதத்துல தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாவே பெற்றோர்களுக்கு கல்யாண கவலை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வரன்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வாழ்க்கையில எவ்வளவோ அலைச்சலை சந்திக்கிறாங்க அப்புறமா நல்ல நாள் பார்த்து தம்பதியரை ஜோடி சேர்த்து வைக்கிறாங்க ஆணி முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜோடி சேர்ந்த தம்பதியரா இருந்தாலும் கூட மறுநாள் வர்ற ஆடி மாதத்துல சேர்த்து வச்ச தம்பதியர்களை பிரித்து வைக்கிறாங்க காரணம் ஆடியில தாம்பத்திய வாழ்க்கை கூடாதுன்னு ஆடியில தம்பதியர் கூடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சித்திரையில பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறதுனால பெண்களை தாய் வீட்டுக்கு அழ கூட்டிட்டு போயிடுவாங்க அதையும் மீறி சித்திரையில குழந்தை பிறந்தா பிறந்தா தந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட அங்க ஆதவனுக்கும் யோக பலம் பெற்ற நாளில் பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு தோஷங்கள் விலகி யோகங்கள் வந்து சேரும் பிள்ளைகளால் எந்த தொல்லையும் ஏற்படாது ஆன்மீக ரீதியாக இந்த இது சொல்லப்பட்டாலும் அறிவியல் ரீதியாக சொல்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து நம்மளுக்கு அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கும் குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி உடல் சூட்டினால நிறைய உபாதைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ